சமீபத்தில் திமுக குறித்து இரண்டு முக்கிய ஊழல்களை செய்தியாளர் சந்திப்பில் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை வெளிக்கொண்டு வந்தார். ஆனால் முறைகேடுகள் நடக்கவில்லை என திமுக அமைச்சர்கள் கூறி வரும் நிலையில் ஊழல் நடந்துள்ளது என்பதை மேற்கோள் காட்டும் வீடியோ ஒன்று இணையத்தில் வைரலாகி வருகிறது. 2016 அம்மா நியூட்ரிஷன் கிட்டுங்கிற ஊட்டச்சத்து கொண்ட தொகுப்பை கர்ப்பிணி பெண்களுக்கு கொடுத்துட்டு வருது தமிழக அரசு. இதை திமுக ஆட்சிக்கு வந்த உடனே அம்மாங்கிற வார்த்தையை மட்டும் தூக்கிட்டு நியூட்ரிஷன் கிட்டுன்னு கொடுக்க ஆரம்பிச்சாங்க. இந்த நியூட்ரிஷன் கிட் தயாரிக்கிறதுக்கான ஒப்பந்தங்களை இன்னும் ஒரு சில வாரங்களில் வெளியிட போறாங்க. 2018 விடப்பட்ட டெண்டரில் உள்ள நியூட்ரிஷன் கிட்களே இன்னும் முழுமையா உபயோகிக்கப்படாத காரணத்தால இந்த ஒப்பந்தம் தாமதமானதா அரசு தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கு. 8 பொருட்கள் அடங்கிய ஒவ்வொரு நியூட்ரிஷன் கிட் ஒரு ஹெல்த் மிக்ஸ், ஒரு அயன் சிரப் ஆகிய இரண்டு பொருட்கள் இடம்பெற்றிருக்கும். முதல் பொருளான ஹெல்த் மிக்ஸ் ப்ரோபிஎல் என்கிற தனியார் நிறுவனத்திடம்தான் எந்த ஒப்பந்தக்காரர்களாக இருந்தாலும் வாங்க வேண்டும் என்பது எழுதப்படாத விதி. ஆவி நிறுவனத்திடம் ஸ்வீட் பாக்ஸ் வாங்காம தனியார் நிறுவனத்திடம் வாங்கி கமிஷன் அடிக்கலாம் என்ற திமுகவின் திட்டத்தை பாஜக வெளிக்கொண்டு வந்ததால டிபார்ட்மெண்ட் ஆஃப் பப்ளிக் ஹெல்த் அண்ட் பிரிவென்டிவ் மெடிசன் மூலம் மார்ச் 7 ஒரு கூட்டம் நடைபெற்றது. அதுல ஆவின் ஹெல்த் மிக்ஸ் பரிசீலிக்கப்பட்டு அதையே பயன்படுத்த போவதாகவும் மார்ச் 15 தெரிவிக்கப்பட்டது. ஆனா அடுத்த ஒரு மாசத்துக்குள்ளேயே ஆவி நிறுவனத்திடம் வாங்க வேண்டும் என்ற எந்த நிர்பந்தமும் இல்லை என அரசிடம் தெரிவித்து விட்டார்கள். இதன் மூலம் ஆவி நிறுவனம் வெளியேற்றப்பட்டு அந்த தனியார் நிறுவனத்திடம் இந்த ஒப்பந்தம் செல்வதற்கான வழிவகை செய்யப்பட்டுள்ளது. ஒரு தனியார் நிறுவனத்துக்காக ஒரு அரசு நிறுவனத்திடம் புரந்துள்ளியது எதற்காக? இப்படி மாற்றி மாற்றி அரசு பேசுறதுக்கான காரணம் என்ன? அரசின் ஒப்பந்தங்களில் முடிவெடுக்கும் அந்த நபர் யார் என்பதே எல்லோருடைய கேள்வியாக இருக்கிறது. இதுக்கு முக்கியமான காரணம் 2 சொல்லப்படுது. 1 ஆடிட்டர் சண்முகராஜ், இன்னொன்னு அண்ணா நகர் கார்த்திக். ஒவ்வொரு அரசாங்க டெண்டரும் யாருக்கு போகணும், எவ்வளவு வரணுங்கிற மொத்தத்தையும் கவனிச்சுக்கிறது இந்த 2 தான். பொங்கல் பரிசு தொகுப்புல தரமற்ற பொருளை கொடுத்த நிறுவனத்துக்கே இந்த ஒப்பந்தம் வழங்குறதுனால 50 வரைக்கும் முன்பணம், அதுவும் லஞ்சமா ஆடிட்டர் சண்முகராஜ் மற்றும் அண்ணா நகர் கார்த்திக் மூலமா ஸ்டாலினோட மருமகன் சபரீசனுக்கு போயிருக்கு. மீதி 50 ஒப்பந்தம் முடிந்ததும் கைமாறும் என நம்பத்தகுந்த வட்டாரங்கள் தெரிவிக்கிறது. மேலும் பொங்கல் பரிசு தொகுப்பில் தரமற்ற பொருட்கள் வழங்கப்பட்டதை எதிர்த்து மக்கள் எல்லோரும் ஊழல் செய்த அனிதா டெக்ஸ்காட் நிறுவனம் மேல நடவடிக்கை எடுக்க கோரிய போது அந்த நிறுவனத்தை பிளாக்லிஸ்ட் செய்ய போகிறோம் என்று சொல்லிவிட்டு இன்று அதே நிறுவனத்துக்கு 450 மதிப்பிலான டெண்டரை கொடுக்க போகிறார் முதல்வர் ஸ்டாலின். முன்பு சொன்னது போல நியூட்ரிஷன் கிட்டை ப்ரோபிஎல் என்கிற நிறுவனத்திடம் இருந்துதான் வாங்க வேண்டும் என்பதால் லஞ்சம் இரட்டிப்பாகிறது. ஒரு பக்கம் இப்படி இருக்க 42 தமிழக மெடிக்கல் சப்ளைஸ் டிபார்ட்மெண்ட் மூலமா வாங்குகிற அயன் சிறப்ப ஒப்பந்தத்துல 200 இந்த அரசு வாங்குவது எதற்கு? எங்களுடைய கேள்வி எல்லாம் ஒன்றே ஒன்றுதான், தனியார் நிறுவனத்திடம்தான் இந்த பொருளை வாங்க வேண்டும் என இந்த அரசு ஏன் நிர்பந்திக்கிறது? அரசு நிறுவனம் ஒரு பொருளை பாதி விலையில் கொடுக்க தயாராக இருக்கும் போது பல மடங்கு அதிகம் விலைக்கு தனியார் நிறுவனத்திடமிருந்து வாங்குவது ஏன்? இதுதான் திராவிட மாடலா? அரசு நிறுவனம் முன்வரும் போது தனியாரிடமிருந்து நியூட்ரிஷன் கிட் வாங்குறதுனால மட்டும் 45 அயன் சிறப்ப அதிக விலைக்கு வாங்குறதால 32 அரசுக்கு இழப்பு ஏற்படுது. இதையெல்லாம் தட்டி கேட்க வேண்டிய மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் கோபாலபுர குடும்பத்திற்கு வாயில் காவலராக இருப்பது மேலும் வேதனையாக இருக்கிறது. உங்கள் குடும்பத்திற்கு அடுத்த 10 சொத்து சுகங்கள் இருக்கும் போது அடிப்படை வசதிகளுக்காக அள்ளாடி கொண்டிருக்கும் மக்களுக்கு செல்ல வேண்டிய திட்டத்திலும் ஊழல் செய்து உங்கள் வயிற்றை வளர்க்க வேண்டுமா? இப்படி ஸ்வீட் பாக்ஸ் ஊழல், பிஜிஆர் ஊழல், எல்காட் ஊழல் என திமுகவின் ஊழல்களை பாஜக வெளிக்கொண்டு வந்தும் திமுக ஊழல் மேல் ஊழல் செய்து கொண்டிருப்பது மக்கள் எப்படி போனால் எனக்கென்ன என்கிற மனோபாவத்தையே காட்டுகிறது.